ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்னா அவங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோலாம் லேட்டாக தான் கைஸ் வரும். ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால சரியாக வீடியோ பண்ண முடியல. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் TK6 புது டிஃபென்ஸ் எல்லாமே வாங்கி வைக்க போகிறோம். அதே மாதிரி புதுசாக ஸ்பெல்ஸ் அன்லாக் பண்ண போகிறோம். அன்லாக் பண்ண ஸ்பெல்ஸ் அப்கிரேடும் பண்ண போகிறோம் கைஸ். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. சூப்பர், அப்புறம் ராக்கெட் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஏர் ஷிப்பர் முடித்தான் பார்த்தீங்களா? ஆஹா, ஏர் ஷிப்பர் நெக்ஸ்ட் லெவல் போகுதா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டோரேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டோரேஜை லெவலப் பண்ணிடலாம். 12 hours நமக்கு தேவையான எலிக்சர் ஸ்டோரேஜ் ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஒரு ஆர்மி கேம்ப் அதுவுமே மேக்ஸ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ 3 பில்டருமே அவைலபிள். ஆர்மி கேம்ப்பு 3 முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து லெவல் டென் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து புதுசாக வாங்கி வைக்கிற வேண்டிய டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா டவர் ஒன்று இருக்குது. 3 hours கே அதை வாங்கிச்சலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்மளோட ஸ்பெல் ஃபேக்ட்ரி கட்டணும். ஸ்பெல் ஃபேக்ட்ரி அப்கிரேட் பண்ணால் ஹீலிங் ஸ்பெல் அன்லாக் ஆகும். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து ஏர் டிஃபென்ஸ் ஒன்று புதுசாக வாங்கி வைக்கலாம். 3 hours இதை வாங்கி வச்சுட்டு இன்னொரு மோட்டார் ஒன்று 3 hours அதையும் வாங்கி வச்சு விட்றலாம். எனக்கு தெரிஞ்சு இதோட எல்லா பில்டிங்கும் ஓவர் ஆகுது. ஓகே, இதோட புது பில்டிங் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. அடுத்த பில்டர் வந்து ஓகே, 3 hours நீங்கள் 3 பேருமே வந்துடுவாங்க. கோல்டு ஸ்டோரேஜ் லெவல் 10, விசா டவர் லெவல் 1, ஏர் டிஃபென்ஸ் லெவல் 1, மோட்டார் லெவல் 1, கேனன் லெவல் 3, ஜெயிண்ட் லெவல் 3, வீட்டாமினியன் லெவல் 3 எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக முடிஞ்சிட்ருக்கு. இன்ஸ் அப்கிரேட் பண்ணி முடிச்சாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? புதுசாக ஏதாவது வாங்குறதுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது. அதனால் ப்ரீவியஸாக இருக்குது பார்த்திங்களா டிஃபென்ஸ், இந்த டிஃபென்ஸ் அப்படியே கட்டி விட்டுருக்காங்க. 8 hours 12 hours 6 hours 3 பில்டரு கரண்ட்டாக அப்கிரேடில் இருக்காங்களா? இன்னொரு பில்டருக்கு நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி கிளான் கேசல் கட்டுறதுக்கு லூட் இல்லை. அதனால் நம்மள்கிட்ட இந்த ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா? இங்கேருந்து கலெக்ட் பண்ணோம்னா லூட் வந்துடும். இந்த ரிவார்ட்ஸை வச்சு நம்ம லெபார்ட்ரியில் ஒன்று போடணும். லெபார்ட்ரியில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் பிரேக்கர் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு விட்டுட்டு மறுபடியும் ரிவார்ட்ஸ் பத்தாது அப்படிங்கிற காரணத்தினால ஒன் மோர் எலிக்சரை போயிட்டு ரிவார்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்து நம்மளோட கிளான் கேஸ்டில் அதை ஒரு 12 hoursக்காக அப்கிரேடிங் போட்டு விட்ருவோம். கரெக்டாக நமக்கு மோட்டர் லெவல் 2, பீட்டா மினியன் லெவல் 4 ரெண்டுமே அன்லாக் ஆகிருக்கு. மோனஸ் நமக்கு ஒரு ஜெம் பாக்ஸ் இருக்குது. அந்த ஜெம் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்து 25 gems அதை முக்கிய ஸ்டெல் ஃபேக்ட்ரி மஸ்ட்டு அதை தட்டி விட்டுறலாம். அடுத்து வாங்கி வைக்க வேண்டியதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. பில்டர் ஹண்டு மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கணும். 2000 gems கொடுத்து பார்ப்போம். ஓகே, அடுத்தபடியாக ஏர் டிஃபென்ஸ் முடிய போது 5 seconds இருக்குது. அடுத்து கிளான் கேஸில் முடிய போது 38 seconds இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்மளோட லெபார்டரி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே முடிகிற கண்டிஷனில் இருக்குது. இது அது ஒரு 15 seconds இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த 3 பில்டருக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பில்டருக்கு ஏர் டிஃபென்ஸ் கட்டி விட்டு போகிறோம். இன்னொரு லெபார்டரிக்குள்ளே விசார்ட் அவனை போட்டுடலாம். ட்ரெஷரிக்குள்ளே கொஞ்சம் லூட் இருக்குது. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு கிளான் கேஸில் முடிச்சுட்டு வரவனுக்கு நம்ம மோட்டரை கட்டி விட போகிறோம். ஓகே, முதல்ல வந்து லெபார்ட்ரிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா லெபார்ட்ரியில் விசார்டு மட்டும்தான் இருக்குது. சரின்னு விசார்டை போட்டு விட்டாச்சு. விசார்டு போயிட்டுருக்காப்புல அது போயிட்டானா இதோட எனக்கு மேக்ஸ் ஆகிடும். அடுத்ததான் ஏர் டிஃபென்ஸ் கட்டி விட்டாச்சு. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் போயிட்டுருக்கு. அடுத்ததான் கிளான் கேஸில் முடியுது. கிளான் கேஸில் முடிஞ்சோடனே 15 இருந்த ஸ்பேஸ் வந்து 20 மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டிராகன் சிசியில் வாங்கிட்டு போக முடியும், இல்லை 4 பலூன் வாங்கிட்டு போக முடியும். 3+1 மாறும். அடுத்ததாக இந்த ஏர் டிஃபென்ஸ் என்ன கட்டலாம், மோட்டருக்கு பேரெலாம் பிளான் பண்ணிட்டு ஓகே, மோட்டர் லெவல் 2 லெவல் 3 12 hoursக்காக அப்படிங்க போட்டுட்டாச்சு. நமக்கு விசார்ட் டவர் லெவல் 3, மோட்டார் லெவல் 3, விசார்ட் லெவல் 3 எல்லாமே நல்லா கழிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பேராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெவல் 7 to லெவல் 8 நம்மளோட ஹீலர்ஸை வந்து அன்லாக் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு பில்டர் அவைலபிள். நம்ம கோல்டு யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், லெபார்ட்ரி ஃபுல் மேக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஹீலிங் ஸ்பெல் அன்லாக் ஆச்சுன்னா ஹீலிங் ஸ்பெல் மேபி அடுத்த லெவல் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீலிங் ஸ்பெல் ஒரு 5 hoursல அன்லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட கோல்டை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஏர் ஷீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, 12 hoursக்கு அதை கட்டி விட்டுலாம், ஏன்னா அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யாருக்காக சின்ன வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்காமல் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் டு கேர். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.